குரூப் டூ எக்ஸாமுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். குரூப் டூ டூ ஏ ரெண்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டூவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 507 வேகன்சிஸ் இருக்குது, டூ ஏவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 1820 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 1:10 ரேஷியோவில் மெயின்ஸ்க்கு நம்மளை செலக்ட் பண்ண போகிறாங்க. அப்படிங்கும்போது டூவில் பார்த்தீங்கன்னா 5020 பேரும், டூ ஏவில் 18200 பேரும் எடுப்பாங்க. ஓகேங்களா? 507னா 5020 பேர் எடுப்பாங்க, டூ ஏல பார்த்தீங்கன்னா 1820 வேகன்சிக்கு 18200 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து டாப் ஒரு 18200 இருக்கும்போது நமக்கு வந்து டூக்கோ டூ ஏக்கோ செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது கம்யூனிட்டியை பொறுத்து மாறும். ஓகேங்களா? அது எப்படி நான் சொல்கிறேன், நீங்கள் நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நடந்து முடிஞ்ச குரூப் டூ எக்ஸாமுக்கு ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கோம். அதோடய PDF-உம் தரோம். ஓகேங்களா? ஸோ அது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழ் GK ரெண்டுக்குமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு வரோம். ஒவ்வொரு கொஸ்டினும் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற PDF-ஓடு உங்களுக்கு நாங்கள் தரோம். ஸ்க்ரீன்ஷாட் எவிடன்ஸோடு உங்களுக்கு இருக்கும். அதுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ டூவில் பாருங்கள், டூவில் 507 பேருக்கு 5020 பேர் எடுத்துருவாங்க. அப்படிங்கும்போது நம்ம பிசி எம்பிசியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 5070 பேர் எடுத்தாலும் நீங்கள் ஒரு 5000 ரேங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஓவரால் ரேங்க் 5000 இருந்தீங்கன்னா உங்களுக்கு டூ செலக்ட் ஆக மாட்டீங்க. ஏன் அப்படின்னா பிசி எம்பிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 2500 அதாவது ஒரு 5000 பேர் எடுக்கிறாங்கன்னா, நீங்கள் பிசி எம்பிசியாக இருந்தீங்கன்னா 2500 இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து செலக்ட் ஆவீங்க. ஓகேங்களா? ஏன்னா மற்ற கேட்டகரிக்கெலாம் வந்து மார்க் கம்மியாக எடுத்தாலே கிடைக்கும். எஸ்சி எஸ்டிக்கு, அது இல்லாமல் PSCM வச்சுருக்குங்க, இவங்களுக்கெல்லாம் நம்ம கோட்டாப்படி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எந்த இதுவுமே உங்களுக்கு கோட்டாவுமே இல்லை. பிசி எம்பிசி அப்படின்னா கண்டிப்பாக 2500 இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு செலக்ட் ஆவீங்க. ஏன்னா மற்ற எத்தனை நிறையா கோட்டா இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம இடஒதுக்கீடு படி கொடுக்கும்போது அவங்களுக்கெல்லாம் இதை விட கம்மியான மார்க் எடுத்தாலே கிடைக்கும். அப்படிங்கும்போது பிசி எம்பிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓவரால் ரேங்க் 2500 இருந்தால் உங்களுக்கு சேஃப். ஓகேங்களா? அதேமாதிரி டூ ஏவை பொறுத்த வரைக்கும் பிசி எம்பிசிக்கு மொத்தம் 18000 பேர் எடுப்பாங்க, 18200 பேர். ஓகேங்களா? அப்படின்னா நீங்கள் 9100 இருந்தீங்கன்னா நீங்கள் சேஃப். ஓகேங்களா? அதுக்கு மேலே இருக்கும்போது ஒரு சிலருக்கு பாரில் கிடைக்கலாம், கிடைக்காமையும் போகலாம். இதே எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஓவரால் ரேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கும்போது நீங்கள் 5000 இருந்தீங்கனாலும் கிடைக்கும், 6000 இருந்தீங்கனாலும் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அது வந்து அந்தந்த எக்ஸாமை பொறுத்து நம்மளுடைய மற்ற கோட்டாவெல்லாம் எப்படி போகுதோ அதை பொறுத்து மாறும். ஓகேங்களா? PSTM எப்படி மூவ் ஆகுது, PSTM இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 5 டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம அடுத்து கட் ஆஃப் பார்க்கும்போது பார்க்கலாம் PSTM-க்கு எவ்வளோ கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டூவில் செலக்ட் ஆகிறீங்க, ஆட்டோமேட்டிக்காக டூ ஏலையும் செலக்ட் ஆகிடுவாங்க. ஸோ அது போக மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டூ ஏல மட்டும் செலக்ட் ஆகிறீங்க, 13130 பேர் தான் செலக்ட் ஆவாங்க. டூவில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 5070 பேர் செலக்ட் ஆகியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ டூ ஏக்கு மட்டும் செலக்ட் ஆகக்கூடியங்க ஒரு 13130 பேர் தான் செலக்ட் ஆவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மொத்தம் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஓவரால் ரேங்க் வந்து பிசி எம்பிசி இருந்தீங்கன்னா 9100 இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஒன்று டூ ஏவோ இல்லை டூவோ செலக்ட் ஆவீங்க. டூ வந்து கண்டிப்பாக நீங்கள் ஓவரால் ரேங்க் 2500 இருக்கணுங்க, அப்படின்னா தான் நீங்கள் டூ செலக்ட் ஆக முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம். டூவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பிசி இருந்தீங்கன்னா 150 கண்டிப்பாக வேணுங்க. ஏன்னா நம்ம அப்ராக்சிமேட்டாக பாருங்கள், தமிழில் ஒரு 90 போகிறீங்க, மேக்ஸில் ஒரு 20 போகிறீங்க, ஜிகேயில் ஒரு 40 போகிறீங்க, ஆட்டோமேட்டிக்காக 150 வந்துடும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இங்கிலீஷ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஈஸியாக கேட்டிருக்காங்க. ஸோ கட் ஆஃப் வந்து 155 போகிறக்கு ஓவரால் ரேங்க் 2500 நீங்கள் எடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கும்போது கண்டிப்பாக பிசிக்கு 155 கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா? எம்பிசிக்கும் அதே தான் கட் ஆஃப் வரும். நீங்கள் PSTM வச்சுருந்தீங்கன்னா 5 மைனஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? எஸ்சி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 145 வந்து எஸ்டிக்கு, எஸ்சிக்கு வந்து 150 ரேஞ்சில் இருக்கலாம். ஓகேங்களா? இதே PSTM வச்சுருக்கீங்கன்னா 5 மார்க் மைனஸ் பண்ணிக்கோங்க. லேடிஸ் கோட்டாவுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் 1 or 2 வரும், அவ்வளோதான் வரும். ஓகேங்களா? 155 154-3 இது மாதிரி வரலாம். ஓகேங்களா? அடுத்து டூவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு, இதே டூ ஏக்கு பார்க்கலாம். டூ ஏவை பொறுத்த வரைக்கும் 145 கண்டிப்பாக வருங்க. ஏன் அப்படின்னா தமிழில் நீங்கள் ஒரு 85 போட்டுக்கோங்க, மேக்ஸில் ஒரு 20 போட்டுக்கோங்க,
ஜிகேயில் ஒரு 40 க்வெஸ்சன் போட்டுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக 145 வந்துடும். ஓகேங்களா, நம்ம ஆவரேஜாக படிச்சிருந்தோம்னால 145 கண்டிப்பாக வந்துடும். எம்பிசிக்கும் அதே தான், பிஹெச்டியும் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 க்வெஸ்சன் கம்மி பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா, எஸ்சிஎஸ்டிக்கு 135 to 140. ஓகேங்களா, எஸ்சி இருந்தீங்கன்னா 140, எஸ்டி இருந்தீங்கன்னா ஒரு 135, அது மாதிரி நான் வச்சுக்கோங்க. நீங்கள் பிஹெச்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கட் ஆஃபோட 5 மார்க் கம்மியாக வரும் எந்த கேட்டகரினாலும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து 2A செலக்ட் ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிசிஎம்பிசிக்கு ஓவரால் ரேங்க் 9,100க்குள்ளே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா, அதை மட்டும் ஞாபகம். அதுக்கு நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக இப்போ நம்ம சொல்கிற கட் ஆஃப் வந்து 145 இருக்கணும். ஓகே, நன்றி, வணக்கம்.